குட்டீஸ் ப்ரைஸ் லார்ட். ஸோ இது நம்ம கேண்டிஸ் பாட்டோட 9th எபிசோட். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். உங்ககிட்ட இருந்து நிறைய வீடியோஸ் நீங்கள் அனுப்பியிருந்தீங்க, அது பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது எல்லாமே ஏசப்பாக்கே எல்லா கனமும் மகிமையும். ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கோம் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸில் கண்டிப்பாக உங்களுடைய பேரண்ட்ஸை ஏமாற்றாமல் என்ன பண்ணுங்க, உங்கள் டீச்சர் சொல்லித்தரத ஆன்லைன் கிளாஸில் நல்லா கவனமாக படிங்க. ஸோ நீங்கள் நிச்சயமாக நல்ல மார்க் எடுக்கலாம். அண்ட் இந்த 9th எபிசோடில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நியூ திங் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன ஆச்சரியமாக காத்துட்டு இருக்கீங்களா? அப்படியே காத்துட்டு இருங்க. சாங் முடிஞ்சிட்டு, ஸ்டோரி முடிஞ்சிட்டு, மெமரி வைஸ் முடிஞ்சிட்டு, அது என்ன நியூ எக்ஸைட்டடான ஒரு திங் உங்களுக்காக இருக்குது சொல்லி மறக்காமல் பாருங்க. பார்த்துட்டு அந்த புது ப்ரோக்ராம் எப்படி இருந்தது சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த 9th எபிசோடும் நீங்கள் இந்த 9th எபிசோடில் தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா முன்னாடி இருக்க எபிசோடெலாம் நீங்கள் பாருங்கள், கீழே லிங்க் இருக்குது. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த 9th எபிசோடுக்குள்ளே கடந்து போகலாம். நம்ம எப்போவுமே ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது போல் இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நமக்காக விமலா ஆண்டி ப்ரேயர் பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாம் முட்டி போட்டு கண்ண மூடலாமா குட்டீஸ்? ஹலோ குட்டீஸ், ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரங்க தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதும் நாங்கள் செபித்து செய்கிற காரியங்களை நீர் அறிவிறையா. தகப்பனை, இம்மட்டுமாக இந்த கேண்டி ஸ்பாட் ப்ரோக்ராமை ஆரம்பித்து இம்மட்டுமாக கர்த்தாவே நடக்க உதவி செய்த எல்லா கிருபைகளுக்கும் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வாஞ்சியோடு தாகத்தோடு அதில் அமர்ந்து பார்க்கத்தக்கதாக கிருபை பாராட்டின எல்லா கிருபைகளுக்கும் ஸ்தோத்திரம். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மெய் சந்தோஷத்தை சமாதானத்தை காணத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி வருகிற பாதைகளுக்கும் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மெய் சமாதானத்தை சந்தோஷத்தை அனுதினம் நம்முடைய கரத்திலிருந்து ருசித்து மகளை கத்த உதவி செய்யுங்க. பார்க்கிற பிள்ளைகளை ஆசுவதிங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசுவதிக்க முடியாது. இது ஒவ்வொருவருக்கும் இன்னும் மிகுந்த ஒரு ஆசுவாதமாய் காணப்பட கத்தர் கிருபை பாராட்ட முடியாது. குட்டீஸ், இப்ப நம்ம ஒரு அருமையான பாட்டு பார்க்க போறோம். எல்லாருக்கும் பாட்டு ரொம்ப பிடிக்கும் தானே? ஓகே, நாங்க பாட்டு பாடுவோம். அதுக்கப்புறம் வந்து அண்ணா அக்கா எல்லாம் வந்து ஆக்ஷன் சொல்லி தருவாங்க. ஆக்ஷன் பார்த்து நீங்களும் என்ன பண்ணும், என் கூட சேர்ந்து ஆடணும். ஓகேவா? ரெடியா குட்டீஸ்? செய்தாரே லோ
குட்டீஸ் பாட்டு எல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுல. இப்போ நீங்களும் வந்து இந்த பாட்டை கேட்டு நல்லா மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இப்போ எல்லோரும் ஆக்ஷன் பண்ண போகிறாங்க, நீங்களும் சேர்ந்து எங்க கூட ஆக்ஷன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேங்களா? குட்டீஸ் இப்போ ரெண்டு அக்காவும் அண்ணாவும் டான்ஸ் ஆனாங்கல்ல, நீங்கள்லாம் பார்த்தீங்கல்ல. ஸோ இப்போ உங்களுக்கான டைம், நீங்கள் எங்க கூட சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? டான்ஸ் ஆட போகிறீங்க. ரெடியா? எல்லோரும் இருந்துச்சுக்கலாமா? கிளாப் பண்ணலாமா? செகண்ட் ஸ்டான்ஸா? பூனை குறுகித்தானே, மீனின் வயிற்றுலையோனா, கம்மன் இருக்குல்ல, ஏசப்பாவை நோக்கி என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. அப்படி சொல்லி அக்கா கூட சேர்ந்து பாடுறீங்களா? பூனை குறுகித்தானே, மீனின் வயிற்றுலையோனா, கம்மன் இருக்கல, ஏசுவை நோக்கி ஜெபம் செய்தானே. மீனின் வயிற்று நோக்கி ஜெபம் செய்தாரே. இப்ப நீங்க சொல்லுங்க. ஏலேலேயோ ஏலேலேயோ ஏலேலேயோ. கிளாப் பண்ணலாமா? அப்படி ஏசு செய்ய சொன்னதே யோனா என்ன பண்ணாங்க? செய்தாங்க. அது பெரிய மீன் என்ன பண்ணுச்சு? நீங்கி சென்று யோனாவை கரையில் என்ன பண்ணுச்சு? கட்டினது. அப்படி சொல்லி அக்கா கூட சிரிச்சு பாடுறீங்களா? ஏலேலேலோ ஏலேலேலோ ஏலேலேலேலோ. இயேசு செய்ய சொன்னதை செய்வேன் என்று சொன்னாரே, பெரிய மீனும் நீந்தி சென்று கரையில் கக்கிச்சே. நீங்க செய்வேன் என்று சொன்னாரே, பெரிய மீனும் நீந்தி சென்று கரையில் கக்கிச்சே. குட்டீஸ் நல்லா கிளாப்
பண்ணலாமா ரொம்ப அழகா டான்ஸ் ஆனீங்க ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆனீங்க வெரி குட் குட்டீஸ் அடுத்து என்ன பகுதிக்கு நேரா கடந்து போறோம் தெரியுமா கதை ஸ்டோரி ஆமா குட்டீஸ் எல்லாரும் கதை கேட்க ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் கதையை கவனமா கேளுங்க அதுல என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க நீங்க கூட பதில் சொல்லுங்க சரிங்களா குட்டீஸ் ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு கேண்டி ஸ்பாட் இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன குட்டீஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கோண்ணா ஓகே குட்டீஸ் இன்னைக்கு கூட அண்ணன் வந்து உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன் ஓகேங்களா கதைக்கு போகலாமா ரெடியா யார் யாரெல்லாம் ரெடி ரெடி ஓகே நிறைய பேர் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம் அந்த கதை என்னன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு காம்படிஷன் ஒன்று நடந்துச்சான் என்ன நடந்துச்சான் காம்படிஷன் ஓகே என்ன காம்படிஷன் கேட்க மாட்டீங்களா என்ன காம்படிஷன் அண்ணா ஓகே என்ன காம்படிஷன்னா யார் அதிக மரங்களை வெட்டுறாங்கன்னு ஒரு காம்படிஷன் ஓகேங்களா குட்டீஸ் அந்த ஊரில் வருஷம் வருஷம் இது ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க அந்த ஊரில் யார் வந்து அதிகமாக அந்த மரங்களை வெட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு காம்படிஷன் அதனால் அந்த ஊரில் இருக்கவங்க வெளியூர்லேருந்து கூட அநேக மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க கலந்து கொள்வாங்க அதில் ஜெயிச்சு வின் பண்ணுன்னு சொல்லி இதே மாதிரி இந்த வருஷமும் வந்து அப்படி ஒரு போட்டி நடந்துட்டு இருந்துச்சு நடந்துட்டு இருக்கும்போது நிறைய ஊர்லேருந்து மக்கள்லாம் வந்து ஊருக்கு வந்து காம்படிஷனில் கலந்து கொண்டாங்க நிறைய ரவுண்ட்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் அப்படிலாம் முடிஞ்சு நிறைய பேர் செலக்ட் ஆனாங்க நிறைய பேர் ரிஜெக்ட் ஆனாங்க எலிமினேட் ஆனாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செமிஃபைனல் முடிஞ்சு ஃபைனலுக்கு ரெண்டே ரெண்டு பேர் செலக்ட் ஆனாங்க எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்க குட்டீஸ் ரெண்டு பேர் ஓகே குட்டீஸ் ரெண்டு பேர் செலக்ட் ஆகிட்டாங்க ஃபைனல் ரவுண்ட் அன்னைக்கு அந்த நாள் வந்துச்சு ஓகேங்களா குட்டீஸ் அந்த ரெண்டு பேர் செலக்ட் ஆனவங்க யார் யாருன்னா ஒருத்தர் வந்து ஒரு வாலிப தம்பி நல்ல ஹைட்டாக வெயிட்டாக இருக்காங்க ஓகேங்களா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வயசானவர் ஆனால் அந்த தொழிலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தங்க ஓகேங்களா இந்த ரெண்டு பேருக்குள்ளே தான் ஒரு போட்டி வந்துச்சு லாஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் அப்போ அந்த வாலிப தம்பி நினச்சாங்க இவர் ரொம்ப வயசானவராக இருக்காரு இவர் ஈசத்தோ குடிச்சலாம் நம்ம அதிக மரங்களை நம்மளுக்கு பலன் இருக்குது அதிக மரங்களை நம்ம வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் கப்பு நம்மளுக்கு தான் சொல்லி என்ன பண்ணாரு தனக்குள்ளே சொல்லிட்டு இருந்தார் ஓகேங்களா குட்டீஸ் அப்புறம் ஜட்ஜஸ் வந்து காம்படிஷன் ஸ்டார்ட் சொன்னாங்க ரெடி ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொன்னோன்ன ரெண்டு பேரும் வாலிப தம்பி ஒரு பக்கம் அந்த வயதான எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் இருக்காங்களே அவங்க இன்னொரு பக்கமும் மரம் வெட்ட ஆரம்பிச்சாங்களாம் ரெண்டு பேருமே ஒரு சைடு மரம் வெட்டிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா வாலிப தம்பி ஒன்று நோட்டீஸ் பண்ணாங்க எவ்ரி ஒன் ஹவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த வயதான எக்ஸ்பீரியன்ஸான இருக்காங்களே அவங்க சைட்லேருந்து சத்தமே வரலையா மர வெட்டுற சத்தமே அப்போ அந்த வாலிப தம்பி நினச்சாங்களாம் அவர் வயதானவர் இவ்வளோ நேரம் வெட்டினா டயர்டாக இருப்பார் நம்ம இதுதான் நல்ல டைமு நம்ம அதிகமாக வெட்டி நம்ம ஜெயிச்சுன்னு சொல்லி என்ன பண்ணார் அவர் கேப்பே இல்லாமல் என்ன பண்ணாங்க ரெஸ்ட் எடுக்காமல் மரங்களை வெட்டி தள்ளிட்டே இருந்தார் அந்த சைடு பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த வயதான எக்ஸ்பீரியன்ஸான இருக்காங்கள அவங்களும் என்ன பண்ணாங்க வெட்ட ஆரம்பித்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து அந்த வயதான எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிறவங்க வந்து பிரேக் எடுத்துகிட்டே இருந்தாங்க ஸோ இதை வந்து என்ன பண்ணாங்க வாலிப தம்பி என்ன பண்ணாங்க அவர் டயர்ட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இவங்களே அதிக மரங்களை வெட்ட ஆரம்பித்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமர் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஓகேங்களா காம்படிஷன் முடிஞ்சிச்சு ஜட்ஜஸ் வந்து பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு வாலிப தம்பி வெட்டினாங்களே அந்த மரங்களெல்லாம் போய் செக் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வயதான எக்ஸ்பீரியன்ஸான இருக்காங்களே அவங்க பக்கம் போகிறாங்க அவங்க மரங்களையும் கவுண்ட் பண்ணுறாங்க கவுண்ட் பண்ணிட்டு ஜட்ஜஸ் வந்து ரிசல்ட்டோடு வெயிட் பண்ணுறாங்க அப்போ அந்த வாலிப தம்பியும் அந்த வயதான எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தரும் நிற்கிறாங்க அப்போது வந்து அந்த வாலிப தம்பி நினச்சிட்டாங்க ஓகேங்களா நம்ம தான் ஜெயித்தோம் கண்டிப்பாக நம்ம தான் அதிகமாக வெட்டியிருப்போம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ஜட்ஜஸ் வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணாங்களாம் யார் தெரியுமா குட்டீஸ் வின்னர் ஆனாங்க அந்த வயதான எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தங்க தான் வின் பண்ணாங்க என்ன குட்டீஸ் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கா எப்படி அவங்க வின் ஆனாங்கன்னு ஆமாண்ணா ஓகே அது மாதிரி தான் அந்த வாலிப தம்பிக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி இவர் வின் ஆனார் சொல்லிட்டு அந்த வாலிப தம்பி என்ன பண்ணால் அந்த வயதான எக்ஸ்பீரியன்ஸான இருக்கவங்ககிட்ட போய் எப்படி நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வெட்டினீங்க என்னோட எப்படி அதிகமாக வெட்டினீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இது மாதிரி வந்து ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி நீங்கள் பிரேக் எடுத்தீங்க அப்போது வந்து எப்படி அதிகமாக வெட்டினீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த வயதான எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் சொல்கிறாங்க நான் ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி எதுக்கு பிரேக் எடுத்தேன்னா என்னுடைய ஆயுதத்தை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு தான் அந்த பிரேக் எடுத்தேன் அப்போ தான் ஷார்ப் பண்ணும்போது என்ன பண்ணோம் அவங்களுக்கு ஷார்ப் பண்ணும்போது ஈஸியாக வந்து மரம் வெட்ட முடியும் டயர்டும் ஆகமாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வாலிபு தம்பிக்கு அப்போ தான் தோணுச்சு ஐயோ நம்ம ஞானம் இல்லாமல் என்ன பண்ணிட்டோம் இந்த போட்டியில் தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டாங்க ஓகேங்களா குட்டீஸ் இப்படி தான் குட்டீஸ் நம்மளும் கூட சில நேரத்தில் படிப்புலையும் கூட
சில விஷயம் செய்யும்போது ஞானம் இல்லாமல் அவசரமாக செஞ்சிடறோம். அவசரமாக செஞ்சு அதில் நம்ம என்ன பண்ண முடியல, வெற்றி அடைய முடியல. ஏன் வெற்றி அடைய முடியலன்னா ஞானமாக காரியத்தை செய்யணும். ஓகே குட்டீஸ், ஞானமாக செய்யும்போது அதில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஜெயம் உண்டு. ஓகேங்களா குட்டீஸ், நீங்களும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணும், அறக்கப்பறக்க செய்யாமல் அந்த காரியம் என்ன அதுக்கு என்ன பண்ணும் சொல்லி ஞானத்தோடு பண்ணும். உங்களுக்கு ஞானம் என்ன யார்கிட்ட கேட்கணும் குட்டீஸ், ஏசப்பா கிட்ட. ஆமாம் குட்டீஸ், எல்லோரும் என்ன பண்ணணும், டெய்லி ஜெபம் பண்ணும்போது நாள் தொடங்கும் போதே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இனி நான் செய்ய போகிற காரியங்கள்லாம் எனக்கு ஞானம் வேணும்னு சொல்லி என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணிங்கன்னா ஆண்டவர் வந்து உங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பாங்க. அந்த ஞானத்தின் மூலமாக என்ன பண்ணலாம், ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஞானமாக செஞ்சு அதில் ஈஸியாக வெற்றி பெறலாம். ஓகேங்களா குட்டீஸ், ஓகே குட்டீஸ் பாய், அடுத்த வாரம் சந்திக்கிறேன் பாய். ஹாய் குட்டீஸ், நம்ம கூட இப்போ அருமையான கதை கேட்டோம்ல, ஓகே அடுத்த பகுதி என்னென்னா வசனம் கேட்க போகிறோம். எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எல்லோரும் நல்லா வசனத்தை கேளுங்க, கேட்டு நீங்களும் என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணும். ஓகேங்களா, ப்ரைஸ் தி லார்ட் குட்டீஸ். இப்போ வந்து அண்ணா வந்து ஒரு சின்ன கதை சொன்னாங்க, அந்த கதையில் வந்து ஞானமாக செயல்பட்ட தாத்தா வந்து வெற்றி பெற்றாங்க. அதே போல் பைபிள்லேயும் ஞானத்தை பற்றி ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை இப்போ நம்ம படிக்கலாம். அக்கா முதல்ல சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், அந்த வசனத்தை சொல்லலாம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. நீதிமொழிகள் 4:7. இப்போ அக்கா நான் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி என் பின்னாடியே சொல்கிறீங்களா? ஓகே அக்கா. ஞானமே ஞானமே முக்கியம், முக்கியம் ஞானத்தை ஞானத்தை சம்பாதி, சம்பாதி. நீதிமொழிகள் நீதிமொழிகள் 4:7 7 ஏழாம் வசனம். ஓகே குட்டீஸ், இப்போ சூப்பரா சொன்னீங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆக்ஷனோட கத்துக்கலாமா? ஓகே அக்கா. ஓகே, இப்போ நான் அக்கா ஆக்ஷன் பண்றேன், என் கூடயே சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஆக்ஷன் பண்ணுங்க. ஞானமே ஞானமே முக்கியம், முக்கியம் ஞானத்தை ஞானத்தை சம்பாதி, சம்பாதி. நீதிமொழிகள் நீதிமொழிகள் 4:7 7 ஓகே குட்டீஸ், சூப்பரா சொன்னீங்க, இப்போ அக்கா ஆக்ஷன் மட்டும் பண்ணுவேன், நீங்க சொல்லணும். ஓகேவா? ஓகே அக்கா. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. நீதிமொழிகள் 4:7. ஓகே குட்டீஸ், சூப்பரா சொன்னீங்க, இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி ஆக்ஷனோட பண்ணலாம். ஞானமே ஞானமே முக்கியம், முக்கியம் ஞானத்தை ஞானத்தை சம்பாதி, சம்பாதி. நீதிமொழிகள் நீதிமொழிகள் 4:7 ஏழாம் வசனம். ஓகே குட்டீஸ், நீங்கள் சூப்பராக வசனம் சொன்னீங்கல்ல, இதே போல் தினமும் நீங்கள் ப்ரே பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, வசனம் என்ன பண்ணுங்க மறக்காமல் படிங்க. அக்கா என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீக் உங்களை பார்க்கலாம். பாய் பாய். ஏசையிரே ஏசையிரே, உன் நண்பனாகிய லாசரு வியாதியாக இருக்கிறானா, பெத்தேனாலேருந்து ஆள் அனுப்பியிருக்காங்க. லாசரும் வியாதியாக இருக்கிறானா? அந்த வியாதி மரணத்துக்குறதல்ல, தேவனுடைய மகிமைக்காகவே. போன வாட்டி தான் அங்கே போகும்போது நம்ம கல்லாலே அடி வாங்கி வந்தோம், திருப்பி அந்த பெத்தேனாக்கு நம்ம போகணுமா? மீண்டும் 2 நாள் தங்கிட்டு போகலாம். ஏசையிரே, லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. 4 நாள் ஆயிட்ரா, வாருங்கள் போகலாம், லாசருவை நான் உயிரோடு எழுப்ப வேண்டும். போகிறதுன்னு முடிவாயிடுச்சு, கலால் அடி வாங்கி தானே ஆகணும், போகலாம். ஏசையரே ஏசையரே, வந்து விட்டீரா, என் சகோதரன் மறித்து விட்டான் பாருங்கள். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான், வந்து விட்டீரா. உன் சகோதரன் நோய் தெரிந்திருப்பான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்வாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆமீன் ஆண்டவரே, ஆமீன் ஆண்டவரே. மரியாள் மரியாள் மரியாள், எங்கே இருக்கிறாய்? போதகர் வந்துவிட்டார், உன்னை அழைக்கிறார். ஆண்டவரே வந்துவிட்டீரா, வந்துவிட்டீரா, என் சகோதரன் மறித்து விட்டான். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான்.
வாருங்கள் எங்கே வைத்திருக்கிறீர்கள் தோண்டவரே வாரும் அவர் அவனை எவ்வளவாக சிநேகித்தார் குருடர்களோட கண்ணெல்லாம் திறக்க வச்சார் அந்த செத்து போன லாசரு உயிரோடு எழுப்ப கூடாதா இயேசுவின் கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறது லாசருவே வெளியே வா அவனை கட்ட விட்டு விடுங்கள் ஆ என் சகோதரன் உயிரோடு எழுந்து விட்டான் ஆ என்னே மகிமை நான் விசுவாசித்தேன் தேவனுடைய மகிமையை கண்டேனே ஆ என்ன ஒரு மகை நன்றி இயேசுவே மரித்து போய் நான்கு நாள் ஆன பிறகும் என் சகோதரன் எனக்கு உயிரோடு கிடைத்து விட்டானே எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆமா குட்டி பிள்ளைங்களா இயேசப்பா சொன்ன வார்த்தையின்படியே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இயேசப்பா எனக்கு சொன்னார் அதே போல தான் இந்த மனப்பாட வசனத்தை நீங்களும் கற்றுக்கொள்றீங்களா சொல்லுவோமா நீ விசுவாசித்தால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் யோவான் 11:40 கத்துக்கலாமா பிள்ளைங்களா இந்த வசனத்தின்படி இயேசப்பா உங்களுக்கும் அற்புதம் செய்வார் தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் விளங்க செய்வார் எந்தெந்த காரியங்களெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ அந்த காரியங்களெல்லாம் இயேசப்பா உயிர் பெற செய்வார் ஓகேவா பிள்ளைங்களா பாய் ஓகே குட்டீஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன நியூ ப்ரோக்ராம் சொல்லி இன்றைக்கி என்ன நியூ ப்ரோக்ராம் வந்தது தெரியுமா எப்படி இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்ததா ஓகே மறக்காமல் கமெண்ட்டில் வந்து என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்ட் எல்லாவற்றுக்கும் மேலாக மறக்காமல் இந்த கேண்டி ஸ்பாட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மூலமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் காஸ்பிளை நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம் ஸோ அவங்களையும் நீங்கள் ஏசப்போக்குள்ளே வழி நடத்தலாம் ஸோ எங்கள் மறக்காமல் வேர்ட் டெலிவிஷன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் காட் பிளெஸ் யூ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்துங்க அது பக்கத்தில் ஒரு சின்ன பட்டன் இருக்குது தெரியுமா பெல் பட்டன் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்ரி சாட்டர்டே மார்னிங் 8:00 உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் இதை மாதிரி இன்றைக்கி கேண்டி ஸ்பாட் எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஜெபக்குறிப்பு ஏதாவது இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் மூலமாகவோ இல்லை ஒரு ஃபோன் கால் மூலமாகவோ நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம் நிச்சயமாக நம்மளோட ஜெபம் ஒருபோது வீண் போகாது ஏசப்பா பெரிய காரியங்களே செய்வாங்க அது இல்லாமல் நீங்கள் நிறைய சாங்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க நிறைய ஆக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது ஸோ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் வேர்ட் டெலிவிஷன் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணும்போது கிடைக்கும் சம்மர் பைபிள் ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் சொல்லி இந்த ரெண்டு சேனல் இருக்குது இந்த ரெண்டு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெண்டு சேனல் நீங்கள் போகும்போது நம்ம சாங்ஸ் எடுத்துக்கலாம் ஆக்ஷன்ஸ் இருக்குது அது இல்லாமல் ட்ராக் கூட நாங்கள் ஃப்ரீயாக அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இதெல்லாமே டவுன்லோட் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி நீங்களும் என்ன பண்ணலாம் உங்களோட சண்டே ஸ்கூல்லையோ இல்லை உங்களுடைய விபிஎஸ்லேயோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்கோம் அந்த ஆப் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அந்த ஆப்போட பேர் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் வேர்ட் அப்படி சொல்லி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் நம்ம ஆப் வரும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த ஆப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து SSS சண்டே ஸ்கூல் சிலபஸ் சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு சிலபஸ் நாங்கள் அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம சண்டே ஸ்கூலுக்கு வார வாரம் தேவையான எல்லா சிலபஸுமே தமிழ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இது மூணு லாங்குவேஜ்லுமே இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் வாரந்தோறும் இதை யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் இது பைபிள் ஸ்டார்டிங்லேருந்து வருது ஸோ நீங்கள் இந்த சிலபஸ் என்ன பண்ணலாம் இதை ஃபாலோ பண்ணலாம் இது நிச்சயமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ Thank you.